ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம். உம் வார்த்தையிலே எல்லா சந்தோஷம், உம் வார்த்தையிலே எல்லா சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல கர்த்தாவே, இந்த இரவு நேரத்திலே உம்முடைய சமூகத்திலே வந்து எங்கள் இதயங்கள் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக காத்திருக்கிறது. தேவரே தந்த இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி. எங்கள் ஒவ்வொருவரோடும் தேவரே பேச நினைக்கிற காரியங்களை பேசும்படியாகவும் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளும்படியாகவும் எங்களை ஆயத்தப்படுத்தும்படியாக இந்த நேரத்தில் ஜெபித்து எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. துதிகன மைமேல் அம்மக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுங்க நல்ல பிதாவே. ஆமென். நாம் ஒரு சில வாரமாக நாம் கிறிஸ்தவ ஜீவியத்தில் கனிகளை கொடுப்பதை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அதற்கு அந்த கனிகள் நமக்கு எவ்வளவு முக்கியத்துவம், கனிகளை நாம் எவ்வாறு கொடுக்க முடியும், கனிகளை கொடுக்காதவர்களின் முடிவு எப்படி இருக்கும் என்பதை குறித்து இயேசு கிறிஸ்து யோவான் 15 அதிகாரத்திலே சொல்லியிருக்கிறார். அதன் பிறகு நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு கனி கொடுக்காமல் கிறிஸ்துவுக்கு பிரியமாக நாம் வாழ்க்கை நடத்தும் போது கனி கொடுக்காமல் இருக்க முடியுமா எனவும், அப்படி கொடுக்க முடியாமல் இருக்கும்போது அதன் காரணம் என்னவாக இருக்க முடியும், அவற்றை எவ்வாறு சரி செய்ய முடியும், இந்த மாதிரிப்பட்ட காரியங்களை குறித்து பேதுரு எழுதியிருக்கிறார் அவருடைய 2வது நிருபத்திலே. இதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். அதை ஒரு அவர் பேதுரு எழுதின 2வது நிருபத்திலே ஒரு பட்டியல் போட்டிருக்கிறார். அதை தான் நாம் இப்பொழுது ஒரு சில வாரமாக பார்த்து வருகிறோம். இன்றைய தினத்திலும் நாம் அதில் அதுக்கு அடுத்தபடியாக அந்த பட்டியலில் இருக்கிற அடுத்த காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். யாராவது முடிந்தால் 2 பேதுரு 1:1-10 ஒரு முறை வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனுமாகிய சீமோன் பேதுரு எழுதுகிறதாவது, தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. நம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்திரமன்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடைய தைரியத்தையும் தைரியத்தோட ஞானத்தையும் ஞானத்தோட இச்சையடக்கத்தையும் இச்சையடக்கத்தோட பொறுமையையும் பொறுமையோட தேவ பக்தியையும் தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும் சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாக இருக்க ஒட்டாது. இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்கள் அற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாக இருக்கிறான். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாக இருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவது இல்லை. நாம் இதுல வந்து 4வது வசனத்துல
சொல்லப்பட்டிருக்கிறது. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகாமேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது என்று அந்த வசனத்திலே சொல்லுகிறது. இதுல இருந்து நாம் பார்க்கும்போது அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் இந்த உலகத்துல இச்சையானது வந்து ஒரு பெரிய ஒரு காரியமாக இருக்கிறது. எல்லா அநேகர் இச்சைகளினாலே கண்களின் இச்சைகள், மாம்சத்தின் இச்சை, இந்த மாதிரி இந்த இச்சையிலே அநேகர் விழுந்து கிறிஸ்துவோடு இருந்து கிறிஸ்துவினால் வழி நடத்தப்பட்டவர்களும் இச்சையினால் விழக்கூடிய சான்ஸ் இருந்திருக்கிறது. வேதத்துல அநேக அநேக உதாரணங்களை நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த இச்சையில யாரெல்லாம் சிக்குகிறாங்க அப்படின்னு பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் நமக்கு நிறைய உதாரணங்களை தேவன் எழுதி வைத்திருக்கிறார். இந்த இச்சை அடக்கம் எந்த அளவுல செயல்படுகிறது, இச்சைனா என்ன என்பதை குறித்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இச்சை வந்து ஒரு பாவம். வேதத்திலே ரோமர் 7 அதிகாரத்திலே பவுல் என்ன சொல்கிறார் என்றால், ஆகையால் என்ன சொல்லுவோம், நியாயப்பிரமாணம் பாவமோ அல்லவே? பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் அறிந்தேனே அன்றி மற்றபடி அறியவில்லை. இச்சையாக இருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே என்று சொல்லியிருக்கிறார். அதே போல இச்சை வந்து இச்சைகளின் பிதா வந்து பிசாசா இருக்கிறான். அந்த பிசாசு பழைய பாம்பாகிய பிசாசு அந்த ஏதேன் தோட்டத்திலே ஏவாளை இச்சிக்க வைத்த நயவஞ்சக அந்த பாம்பு, அதை குறித்து வேதத்திலே எல்லா இடத்துலையும் அந்த பாம்பை குறித்து தேவன் ஆதியாகமத்திலிருந்து ரெவலேஷன் வரைக்கும் பேசுகிறதை எடுத்து காட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். இச்சை எப்படி ஒருவனிடத்திலே வருகிறது, அது 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 அதோட ரகசியம். இச்சை வந்து நமக்கு தெரியாமலே நம்ம இடத்துல இருக்கலாம். அதை குறித்து நாம் இன்னைக்கு பார்க்கவும். தேவனை ஏற்றுக்கொண்டு அவருக்கு பிரியமாய் வாழ துடிப்பவர்கள், வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் எப்படி இச்சைக்கு பலியாகி குருடராகிறார்கள், தேவ அன்பையும் எல்லா ஆசீர்வாதத்தையும் நித்தியராஜ்யத்தின் மேன்மைகளையும் இழந்து போகிறார்கள் என்று இந்த தினத்திலே நாம் பார்க்க போகிறோம். இச்சை வந்து எப்படியா இருக்கிறது என்றால், ஒரு ஒரு பூ பூத்து ஒரு மரத்துல ஒரு பூ பூத்து அது காயாகி அது ஒரு கனியை கொடுப்பது போல, ஒரு புதிய சிருஷ்டியானது ஒரு கர்ப்பம் தரித்து ஒரு சிருஷ்டியை பிறப்பிப்பது போல இருக்கிறது. அது ஒரு இன்னும் ஒரு படி மேல போய் சொல்லணும்னா, ஒரு அது வந்து ஒரு சடனாக ஒரே நேரத்துல நடந்து முடிகிற காரியம் இல்லை. இச்சை வந்து ஒரு தந்திரமாக ஒருத்தனை பிடிச்சு அப்படி மெதுவாக ஒரு மிருகமானது ஒரு ஒரு அந்த ப்ரே அந்த அது சாப்பிட போகிற அந்த இன்னொரு மிருகத்தை அதை பிடிச்சு ஃபர்ஸ்ட் அது கொண்டு ஒரு இடத்துல வச்சுட்டு அது கொஞ்சம் கொஞ்சமா அதை சாப்பிடுறது மாதிரி சாப்பிட்டு முழுமையாக அதை அழித்து விடுகிற மாதிரி இருக்கிறது. வேதத்துல யாக்கோபு அந்த இச்சையை குறித்து எப்படி சொல்கிறார் என்றால், அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்கொண்டு சோதிக்கப்படுகிறான், பின்பு அந்த இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். இது இந்த சீக்ரெட், இந்த ரகசியத்தை யாக்கோபிலே நாம் படிக்கிறோம். அப்படி நாம் படிக்கும்போது அந்த இச்சை வந்து எப்படி மனுஷனை வந்து எப்படி ஒரு மயக்கமான ஒரு நிலைக்கு எடுத்துட்டு போகுது, அதுக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள் வேதத்துல ஒரு இடத்துல நான் படித்தேன். எப்படின்னா அந்த மனுஷனை வந்து மயக்கத்துல மயக்கமான ஒரு நிலையில எடுத்துட்டு போயிருது. அந்த மாதிரிப்பட்ட அந்த மயங்கி இருக்கிற விசுவாசிகளுக்காக ஜபிக்கும்படியாக பவுல் ஒரு இடத்துல சொல்லி இருக்கிறாரு. இப்ப நம்ம ரோமர் 7 அதிகாரத்துல நாம் மாம்சத்திற்கு உட்பட்டிருந்த காலத்தில் நியாயப்பிரமாணத்தினாலே தோன்றிய பாவ இச்சைகள் மரணத்திற்கு ஏதுவான கனிகளை கொடுக்கத்தக்கதாக நம்முடைய அவயவங்களிலே பலன் செய்தது என்று சொல்லியிருக்கிறார். இந்த இச்சை வந்து இச்சையின் முடிவு வந்து ஒருத்தனை பாவத்துல கொண்டு போய் பாவத்துல இருந்து யாக்கோபுல சொன்னது மாதிரி அந்த பாவம் பாவத்துல இருந்து கடைசியில மரணம். அவன இச்சையிலே கண்டினியூவா அப்படி இருக்கும்போது அவனால வந்து ஒரு மனிதனால எழும்பவோ அதுக்கு பிறகு அந்த இச்சையில இருந்து பின்னாடி ரிப்பன்ட் பண்ணலன்னா அதோட முடிவு வந்து மரணம். இங்கேயும் மரணம், மறுமையிலையும் மரணம், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. யாராலையும் தேவன் தான் வந்தாதான் அந்த மனிதனை திரும்ப அவனை அதுல இருந்து எஸ்கேப் பண்ணி விட முடியும். நம்ம வந்து
பழைய ஏற்பாட்டுல இந்த மாதிரி இச்சையில நின்ற தேவ மனிதர்கள், இச்சையில இருந்து அவங்க எவ்வளோட முடிவு, தேவனுடைய மனிதர்களோடு இருந்தவர்கள், தீர்க்கதரிசிகளுடைய கூட வேலை செய்தவர்கள், எல்லாம் தேவனை அறிந்த மக்கள் எப்படியெல்லாம் இச்சையில விழுந்திருக்காங்கன்னு ஒரு சின்ன ஒரு லிஸ்ட் இருக்குது. ஆதியில வந்து பிசாசால சோதிக்கப்பட்ட ஏவாள், ஏவாள் கிடை இச்சை, அப்புறம் ஏமோரின் குமாரன் அந்த யாக்கோபு மக்களோடு அவங்களோட குடும்பத்தாரோடு வெளியே அந்த பிரயாணத்தில் இருக்கும்போது யாக்கோபுடைய மகள் தீனாள் வந்து ஒரு நாள் வெளியே போகும்போது அந்த பக்கத்து கண் தேசத்தில் உள்ள ஒரு பிரபு சீகேம் என்பவனுடைய இச்சையினால் அந்த அந்த கிராமம் அந்த தேசத்தில் உள்ள எல்லா ஆண்மக்களும் மரிச்சு போகிறாங்க, கொன்றுறாங்க யாக்கோபுடைய பிள்ளைங்க ரெண்டு பேர் சேர்ந்து. அந்த மாதிரி மோசைக்கு எதிர்த்து அதிகாரத்துக்கு மோசையுடைய அதிகாரத்துக்கு எதிர்த்து அதை பிடிக்காம இச்சையினால அவங்களும் ஒரு கூட்டத்தை கூட்டிக்கணும் அப்படின்னு ஒரு இச்சையினால மோசைக்கு எதிர்த்து நின்றவங்க வந்து தேவன் அப்படி பூமியை பிளந்து அழித்து போட்டார். அப்புறம் நம்ம இப்போ ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தியானித்து வருகிற சிம்சோன் வந்து தேவன் சிம்சோனை பிறப்பதற்கு முன்பாகவே இஸ்ரேலை ரட்சிப்பதற்காக நசரேனாக அவர் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி வளர்க்க சொல்வார், பிரத்யேகப்படுத்துகிறார். ஆனால் சிம்சோனுக்குடைய அந்த இச்சை தாங்க முடியாம அப்படி அவர் அதிலேயே கண்டினியூ பண்றாரு. அவருடைய முடிவையும் நாம் பார்க்கிறோம். சாலமன் ராஜாவை குறித்து பார்க்கிறோம், சவுல் ராஜாவை குறித்து பார்க்கிறோம். சவுல் ராஜா வந்து ஒரு தேவனிடத்துல ஒரு பென்யமின் கோத்திரத்திலிருந்து நான் ராஜாவா ஆகிறேனான்னு அவரால் அதை நம்பவே முடியாத அளவுக்கு அவர் தேவன் சூஸ் பண்ணும்போது அவ்வளோ ஹம்பிளா இருந்த ராஜா. ஒரு தாவீதுக்கு மேல பொறாமை அந்த பதவி இச்சையினால தாவீத வந்து ஒரு தேசங்களுக்கு விரோதமாக போர் செய்து இஸ்ரவேலுக்கு விடுதலையை வாங்க தேவன் திரு ஏற்படுத்தின ராஜா அவர் தாவீதுக்கு பின்னாடி எவ்வளவு நாட்கள் அலைகிறார். அதே மாதிரி கேயாசி அந்த எலிசா தீர்க்கதரிசியின் வேலைக்காரன் கேயாசி ஒரு பொருள் ஆசைக்காக அந்த நாகமான இடத்துல போய் பொய் சொல்லி எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு அந்த சாபத்தையும் பெற்றுக்கொள்ளு, அதோடு அவருடைய குடும்பமே அப்படி ஊரை விட்டு வெளியே போக வேண்டிய சூழ்நிலையாக இருக்கு. இப்படி நிறைய உதாரணங்கள் நமக்காக எடுத்துக்காட்டுகள் வேதத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் இன்னைக்கு இந்த மாதிரி சூழ்நிலைகளில் இச்சைகள் வந்து மனிதனை மேற்கொள்ளும் போது அவனை முடக்கி போடும்போது தேவன் அதைக்கு என்ன சொல்லுகிறார் என்றால், சங்கீதம் 7 அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த மனுஷன் வந்து அந்த இச்சையை கன்சீவ் பண்ணோன்னு அது வந்து அப்படி ஒரு ப்ராசஸ், அது வந்து இப்போ ஒரு கனியை கொடுக்கணும், ஒரு கர்ப்பம் தரித்து ஒரு குழந்தையை பெறுகிற மாதிரி அது அழகாக சங்கீதம் 7 அதிகாரத்துல 13, 14, 15 வசனங்கள்ல ஆண்டவர் அழகா எழுதி வச்சிருக்கிறாரு. தேவன் அவனுக்கு மரண ஆயுதங்களை ஆயத்தம் பண்ணினார், தம்முடைய அம்புகளை அக்னி அம்புகளாக்கினார். இதோ அவன் அக்கிரமத்தை பெற கர்ப்ப வேதனை படுகிறான், தீவினையை கர்ப்பம் தரித்து பொய்யை பெறுகிறான், குழியை வெட்டி அதை ஆழமாக்கினான், தான் வெட்டின குழியிலே தானே விழுந்தான். இந்த மாதிரி இது இந்த மாதிரி ஒரு ஒரு ட்ரூத், ஒரு சீக்ரெட் ஆண்டவர் இந்த அதிகாரத்தில் நமக்கு சொல்றார். அவர் ஆண்டவருடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது அந்த இச்சைக்கு எதிராக. எல்லா காரியத்தையும் நாம் பார்த்துட்டு இன்னைக்கு நம்ம ரெண்டு கேரக்டரை பைபிள்ல இருந்து நாம பார்த்து அவங்களுக்கு லைஃப்ல அவங்க எப்படி இச்சையை எப்படி கையாண்டாங்க, இச்சையில விழுந்த ஒருத்தரை நம்ம பார்க்க போறோம், இச்சையில வந்து இருந்து மேற்கொண்டவரை இச்சையை மேற்கொண்டு அவருக்கு என்ன கிடைச்சது அதையும் நம்ம பார்க்க போறோம். அவங்க வாழ்க்கையை நம்ம பார்த்து நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நாம் இருக்கிறோம் என்பதை நாம் குறித்து தியானிக்க போகிறோம். முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது சாலமோன் ராஜாவை பார்க்க போகிறோம். போன வாரம் நம்ம அவரை தான் பார்த்தோம், ஞானத்தை குறித்து. சாலமோன் ராஜா ஞானமா இருந்தவர் எப்படி தேவனை விட்டு புறக்கணித்தார் என்பதை நாம் பார்த்தோம். இன்றைய தினத்திலும் அந்த இச்சை அவருக்கு அது எந்த எதனால் அவர் வந்து தேவனை புறக்கணித்தார், தேவனுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்காம போனார், அதுக்கு காரணம் சாலமன் ராஜா வந்து சிறு வயதிலேயே ஏனென்றால் ராஜாவிடத்திலே டைரக்டாக அவரால் வந்து பேசக்கூடிய தைரியம் இல்லாமல் அப்படிப்பட்ட அவருடைய தாயார் தான் வந்து அவருக்காக ராஜாவிடத்துல ஒரு தீர்க்கதரிசி வந்து தாயாரிடத்துல சொல்லி தாயார் வந்து ராஜாவிடத்துல போய் கேட்டுதான் அவரை ராஜா வைக்கிறார்கள் தாவீது ராஜாவிடத்துல சொல்லி. ஆனா ஆண்டவர் வந்து
தாவீத் சாலமன் ராஜாவுடைய இருதயத்தை பார்த்துட்டு சாலமன் ராஜா ரொம்ப அப்படி ஹம்பிள், ரொம்ப ஹம்பிளா, ரொம்ப இன்னசென்டா ஆண்டவரிடத்துல போய் ப்ரேயர் பண்ணி அந்த தாவீது ராஜாவுடைய இருதயத்தின் வாஞ்சை, அந்த ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற வாஞ்சியை ஆண்டவரிடத்துல சொல்லி அப்படி ஆண்டவர்கிட்ட ரொம்ப க்ளோஸா இருதயத்தோடு இருக்கும்போது ஆண்டவர் வந்து இறங்கி வந்து பேசுவார். சொப்பனத்திலையும் சரி தரிசனத்திலையும் சரி ஆண்டவருடைய அந்த இருதயத்தோடு ஒண்டி இருக்கும்போது ஆவியிலே ஒருமனப்படும் போது தேவன் அப்படிப்பட்ட ஒரு ஒரு நெருங்கின நிலைமையில சாலமன் ராஜா ஆண்டவரிடத்துல பேசி சாலமன் ராஜாவுக்கு தேவன் தரிசனமாகி ஆலயத்தை கட்டக்கூடிய இதெல்லாம் சொல்லியிருப்பார். அப்புறம் வந்து ஞானத்தை அவர் கேட்டு மக்களை நியாயம் விசாரிக்க முடியாத ஞானத்தை கேட்டு பெற்றுக் கொள்கிறார். இவ்வளவு பெரிய ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலையில சாலமன் ராஜா இருக்கும்போது ஆண்டவர் சாலமன் ராஜா என்ன செய்கிறார் என்றால் விரும்பினது எல்லாவற்றையும் அவர் பெற்றுக்கொள்கிறார் தேவனிடத்திலிருந்து. ஆண்டவர் எல்லாவற்றையும் சகலத்தை, நம்ம போன வாரம் அந்த லிஸ்ட் பார்த்தோம், சாலமன் ராஜாவுடைய ராஜாங்கத்தில் உள்ள விஸ்தாரமான அந்த டிசிப்ளின், அவர் எப்படி அவருடைய ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் குறித்து நம்ம பார்த்தோம். அவ்வளவு ஞானத்தை கொடுத்து தேவன் வந்து தாவீது ராஜாக்கு கொடுத்த தாவீது ராஜாக்கு எல்லா இடத்துலையும் வெற்றி கொடுத்தார். சாலமன் ராஜாவுக்கு வந்து அப்படி அதை உட்கார்ந்து அனுபவிக்கும் கூடிய ஒரு பாக்கியத்தை எல்லாம் எங்க சென்றாலும் ஒரு அமைதியான எல்லா கண்ட்ரில இருந்தும் அவரை பார்க்க வந்து காசு கொடுக்கறது, கிஃப்ட் கொடுக்கறது, இந்த மாதிரி ஒரு மியூசியம் மாதிரி அவருக்கு அவருடைய கிங்டம் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னு எழுதியிருக்குது. சாலமன் ராஜா எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, ஆனாலும் இப்பொழுதோ தேவனாகிய கர்த்தர் எங்கும் எனக்கு இளைப்பாறுதலை தந்தார், விரோதியும் இல்லை இடையூறும் இல்லை என்று அவர் சாட்சி சொல்கிறார் சாலமன் ராஜா. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது அவருக்கு வந்து என்ன ஆகிறது, முதலாவது ஒன்று ராஜாக்கள் 11 புத்தகத்துல என்ன போட்டிருக்கிறது என்றால், ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தியை நேசித்ததுமல்லாமல் மோவாபியரும் அம்மோனியரும் ஏதோமியரும் சீதோனியரும் ஏத்தியரும் ஆகிய அந்நிய ஜாதியரான அநேகம் ஸ்திரீகள் மேலும் ஆசை வைத்தான். அந்த ஆண்டவருடைய ஆண்டவருடைய அந்த நெருங்குதல், அந்த ஆவியிலே ஒருமிக்கிற அந்த அந்த அனுபவத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வந்து மற்ற காரியங்கள், அந்த உலக இச்சை, அந்த இதெல்லாம் பிஸி ஆனோன்னு அப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஒரு மிருகம் எப்படி இறையை பிடிச்சிட்டு போற மாதிரி அவர் அப்படி ஆண்டவருக்கு சந்நிதியிலேருந்து எடுத்துட்டு போகும்போது அது வந்து ஒரு டாலரன்ஸ், ஓகே, ஒரு லெவலுக்கு அவரை கொண்டு போயிருது. அப்புறம் சாலமோன் தேவன் என்ன சொல்றாருன்னா, அந்த வசனத்துல சொல்லியிருக்கு, சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதை போல கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அப்பொழுது சாலமோன் எருசலேமுக்கு எதிரான மலையிலே மோவாபியரின் அருவறுப்பாகிய காமோசுக்கும் அம்மோன் புத்திரராகிய அருவறுப்பாகிய மோளேகுக்கும் மேடையை கட்டினான். இப்படி எல்லா அந்த சாலமோனுடைய மனைவி மறுமனையாட்டிகள் எல்லா ஸ்திரீகளோட அவங்களுக்காக அவங்கவுங்க தேவர்களை அவர் பலிபீடங்களை கட்டி ஆராதனை செய்ததாக வேதத்திலே 1 ராஜாக்கள் 11 அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா தேவன் அதுக்கு மேலேயும் அப்படி சவுல் ராஜாவை வந்து சவுல் ராஜாட்ட ஆண்டவர் டைரக்டாக வந்து பாவம் செஞ்ச பிறகு டைரக்டாக வந்து அவரிடத்துல பேசல, சாமுவேல் தீர்க்க தரிசி வழியாக பேசினார். ஆனா சாலமன் ராஜாட்ட அவர் டைரக்டா வந்து சொல்றார் திரும்பவும், அவ்வளவு ஆண்டவர் அவ்வளவு அவங்க க்ளோஸா இருந்திருக்காங்க. ஆகையால் கர்த்தர் சாலமோனை நோக்கி, இதெல்லாம் நடந்த பிறகு நான் உனக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையும் என் கட்டளைகளையும் நீ கை கொள்ளாமல் போய் இந்த காரியத்தை செய்தபடியினால் ராஜ்ய பாரத்தை உன்னிடத்திலிருந்து பிடுங்கி அதை உன் ஊழியக்காரனுக்கு கொடுப்பேன். ஆகிலும் உன் தகப்பனாகிய தாவீது நிமித்தம் நான் அதை உன் நாட்களில் செய்வதில்லை, உன் குமாரனுடைய கையிலிருந்து அதை பிடுங்குவேன் என்று சொல்லி வார்னிங் கொடுக்கிறார் கொடுக்கறத நம்ம பாக்குறோம். இன்னொரு இடத்துல என்ன சொல்லியிருக்கார், ஆண்டவர் ஒரு நேரம் இல்லை, ஆண்டவர் வந்து ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு இரண்டு விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளை இட்டிருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி அவர் கற்பித்ததை கை கொள்ளாமல் போனதினால் கர்த்தர் அவன் மேல் கோபமானார். இப்பொழுது சங்கீதத்தில் எழுதியிருக்கிற அந்த வசனத்தை நாம் பார்க்கும்போது அது அப்படி பர்ஃபெக்டா
இந்த 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 சம்பவத்தை அப்படி மேட்ச் பண்ணது. அப்படி தேவன் வந்து அக்கிரமக்காரங்க மேல கோபமா இருக்கிறார், எப்பொழுதும் தேவன் நீதி உள்ளவர், அந்த அக்கிரமம் செய்கிறவங்க மேல அவரு பட்டயத்தை ரெடியா வச்சிருக்கிறார் வெட்டுறதுக்கு, அந்த மாதிரி ஒரு வசனத்தை நாம் படித்தோம். தேவன் கர்த்தர் அவன் மேல் கோபமானால் அதுக்கு பிறகு இப்படி ரெண்டு விசை அவருக்கு அவர்கிட்ட சொல்லிட்டாரு, ஜட்ஜ்மெண்ட், உனக்கு வந்து நீ கட்டளையிட்ட உடன்படிக்கையை கட்டளைகளையும் கை கொள்ளாமல் போன அப்படின்னா உன் ராஜ்யத்தை உன் கருத்திலிருந்து பிடுங்கி இந்த மாதிரி கொடுத்துருவேன்னு சொல்லிட்டாரு. ஸோ முடிவு வந்து எப்படி அதை நிறைவேற்றுறாருன்னா, இந்த சாலமோன் ராஜாவுக்கு தான் அவருக்கு முன்னாடி யாரும் அந்த அளவுக்கு ஞானமா இருந்ததில்ல, அவருக்கு பிறகு வந்த யாரும் அந்த அளவுக்கு ஞானவான்கள் இல்லைன்னு ஆண்டவரே சொல்லி கொடுக்குறாரு ஞானத்தை. எவ்வளவு ஞானத்தையும் சாலமோன் ராஜா வாங்கிட்டு கடைசியில் என்ன பண்ணிட்டாருன்னா, ஆண்டவர் இடத்துல இருந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட். அந்த ஜட்ஜ்மெண்ட் என்னன்னா, இஸ்ரேல்ல வந்து சாலமோன் ராஜாக்கு சவுல் ராஜா, தாவீது ராஜா, சாலமோன் ராஜா இவங்க மூணு பேரும் தான் 12 கோத்திரத்தையும் அவங்க அரசாண்டாங்க. அதுக்கு பிறகு ஆண்டவர் வந்து அதுக்கு அடுத்த அதிகாரத்தில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அக்காலத்திலே யெரொபெயாம் எருசலேமிலிருந்து வெளியே போகிற போது சீலோனியன் ஆகிய ஐயா என்னும் தீர்க்கதரிசி புது சால்வையை போர்த்து கொண்டு வழியிலே அவனை கண்டான். இருவரும் வயல்வெளியிலே தனித்திருக்கையில் ஐயா தன் போட்டு கொண்டிருந்த புது சால்வையை பிடித்து அதை 12 துண்டாக கிழித்து போட்டு யெரொபெயாமை நோக்கி, 10 துண்டுகளை எடுத்துக்கொள், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், இதோ நான் ராஜ்யபாரத்தை சாலமோனுடைய கையிலிருந்து எடுத்து கிழித்து உனக்கு 10 கோத்திரங்களை கொடுப்பேன். ஆனாலும் என் தாவீதின் தாசனாகிய தாவீதுக்காக நான் இஸ்ரேல் கோத்திரங்களில் எல்லாம் தெரிந்து கொண்ட எருசலேம் நகரத்துக்காகவும் ஒரு கோத்திரம் அவனுக்கு இருக்கும் என்று சொன்னார். அந்த யூதா கோத்திரம் மாத்திரம்தான் அவருக்கு, மற்ற எல்லாமே வந்து அந்த 10 கோத்திரங்களையும் இன்னொரு யெரொபெயாம் என்கிற ஒரு சாலமோனுடைய எதிரி அவர் இருக்கும்போது, அவர் வந்து பக்கத்து நாட்டுக்கு தப்பி போயிடுவாரு. அப்புறம் சாலமோனுக்கு மகன் ரெஹோபெயாம்ங்கிற ராஜா வரும்போது அவன் வந்து இந்த 10 கோத்திரத்தையும் அவர் அரசாள்வதற்கு எடுத்து, அதுல இருந்து ரெண்டு ராஜாக்கள் இஸ்ரேவேலுக்கு, யூதாக்கு ஒரு ராஜா, இஸ்ரேவேலுக்கு, அந்த மாதிரி பிரிஞ்சிடும் அந்த ராஜ்யம். ஸோ இதுல இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம்னா, அந்த இச்சைக்கு இடம் கொடுத்து, இச்சையை பத்தியே கவலைப்படாம அப்படியே அந்த மயக்கம், இச்சையினால ஏற்படுகிற ஒரு மயக்கம், அந்த மயக்கத்துக்கு மயங்கி ஆண்டவருடைய பாசத்தை எல்லாம் அது வந்து நிராகரிச்சிருது. ஆண்டவருக்கு பாசத்தை அது வந்து ஒரு பொருளாகவே எடுத்துக்காது. இச்சையில இருக்கும்போது யார் என்ன சொன்னாலும் அவங்கள அப்படியா சரி, அதாவது அது உள்ள போகாது இருதயத்துக்குள்ள, ஏன்னா அந்த இச்சை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கும். அதே நேரத்துல இந்த மாதிரி ஒரு 12 கோத்திரமா தொடங்கின அவருடைய ராஜ்யபாரம் கடைசியில ஒரு 2 கோத்திரமாக முடிகிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக நாம வந்து இச்சைய வந்து மேற்கொண்ட ஒரு கேரக்டரை வேதத்திலிருந்து பார்க்கிறோம். அந்த கேரக்டர் வந்து யோசேப்பு. ஆதியாகமத்துல வந்து 37 அதிகாரத்துல யோசேப்பை பற்றி சொல்லி இருக்கிறது. யோசேப்பு வந்து 17 வயதா இருக்கும்போது, 17 வயது தான் ஒரு நல்ல மிடில் டீனேஜ், நடுத்தர டீனேஜ் பையன், வாலிப பையன். அவன் வந்து அவங்க வீட்டில் அவனுக்கு ரொம்ப ரொம்ப செல்லம்னு சொல்லலாம், அவனை வந்து ரொம்ப வெளியே விடாம யோசேப்பு அவங்க அம்மாவை ரொம்ப நேசிச்சதுனால அந்த யோசேப்பு யாக்கோபு யோசேப்புடைய அம்மாவை ரொம்ப நேசிச்சதுனால அவங்கள வந்து ரொம்ப பத்திரமா அப்படி ரொம்ப செல்லமா எல்லாரோடையும் ஒரு சின்ன பார்ஷியாலிட்டி, பலவர்ணமான அங்கிகளை தைத்து கொடுக்கறதும் வீட்லயே வச்சிருக்கிறதும். இன்னொரு ரீசன் என்ன சொல்லியிருக்குன்னா, யோசேப்பு வந்து அவங்க அண்ணன் மாதிரி அவங்க இந்த மாதிரி அவங்க 10 பேருடைய கூடுதல் குறைவு கூட்டங்கள் எல்லாத்தையும் தகப்பனார்கிட்ட வந்து ஒரு மானிட்டர் மாதிரி வந்து சொல்லுவாரு, அந்த மாதிரி அவரை பத்தி சொல்லியிருக்குது. இந்த மாதிரி சின்ன வயசுலயே வந்து அப்பா கூட அம்மா கூட மற்ற பசங்களோட ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலையில ஒரு கனெக்ஷன்ல அவங்க யோசேப் வளர்ந்து வருகிறார். அவர் க்ளோஸ்னஸ் பேரண்ட்ஸ் கூட, அதே நேரத்துல தேவனும் வந்து அவரு கூட ரொம்ப க்ளோஸா யோசேப்போட பர்சனலா அவரு கூட அடிக்கடி சொப்பனங்கள்ல பேசுகிறத நம்ம படிக்கிறோம். 37 அதிகாரத்திலேயே ஒரு 3 இடத்துல வந்து இந்த மாதிரி வயல்ல அரிகளை கட்டி இருக்கிற போது சகோதரர்கள் மற்ற அவங்க அரிக்கட்டெல்லாம் வந்து யோசேப்ப வணங்குற மாதிரியும், யோசேப்புக்கு அரிக்கட்டுகளை வணங்குற மாதிரியும், இந்த மாதிரி சூரியன் சந்திரன் அவங்களுக்கு நட்சத்திரம் எல்லாம் வந்து இவரோட நட்சத்திரத்தை வணங்குற மாதிரியும் தேவன் வந்து இந்த மாதிரி
நிறைய இந்த இச்சையிலிருந்து விடுதலை ஆவதற்கு நமக்கு அநேக வாக்கு தத்தங்களை வைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம பேதுருல படிச்ச மாதிரி அநேக சொப்பனங்களை அவருக்கு கொடுத்து ஃபியூச்சரை குறித்த வாக்கு தத்தங்களை அந்த சொப்பனங்க மூலமாக யோசேப்புக்கு ஆண்டவர் இருதயத்துல பேசியிருப்பார். யோசேப்புக்கு அது ஊர்ஜிதமா தெரிஞ்சிருக்கும், ஒரு நல்ல நம்பிக்கையை கொடுத்துருக்கும், அதுதான் அவரை வந்து நல்லா பாதுகாத்திருக்கும் நினைக்கிறேன். எல்லாம் இந்த மாதிரி ஒரு பாசமான ஒரு சூழ்நிலையில வளர்ந்து அவர் இருக்கும்போது ஒரு நாள் வந்து தகப்பனுடைய கட்டளையினால அவரு அவருடைய தமையன்மார்களுக்கு சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு போய் விசாரிக்கிறதுக்காக போகும்போது அவரை வந்து இந்த மாதிரி பொறாமையில பிடிச்சி ஒரு குண்டுல போட்டு அவரை விலக்கி கொடுத்துடுறாங்க. விலக்கி கொடுத்து அவரை வந்து அந்த பாசத்துல இருந்து பிரிச்சிடுறாங்க. அப்போ வந்து இப்போ இந்த காலத்துல உள்ள ஈவன் கிறிஸ்டியன் சைக்காலஜிஸ்ட் இந்த கவுன்சிலிங் பண்றவங்க நிறைய பேர் மெசேஜ்ல கிறிஸ்டியன் மெசேஜஸ்ல நான் கேட்டிருக்கிறேன், அநேகர் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த பிள்ளைங்க எதுக்கு வெளியே யாரு கூட அது ரொம்ப பழகுது, ஏன் வந்து இந்த மாதிரி சின்ன வயசுலயே ஸ்கூலுக்கெல்லாம் போகும்போது இந்த மாதிரி வேற யார கூடயாவது பழகிறது, ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் கேட்கும்போது அவங்க ரிசல்ட் என்னன்னா வீட்டில் அவங்களுக்கு அந்த பாசம் கிடைக்கல, இந்த மாதிரி அவங்க சொல்றாங்க அவங்களோட சைக்காலஜின்னு சொல்லிட்டு. ஆனால் யோசேப்பு நம்ம பார்க்கும்போது வீட்டில் வந்து அவருக்கு ரொம்ப பாசமா இருந்த சூழ்நிலையிலேருந்து அவரை பிரிச்சுட்டாங்க. அவரை பிரித்து அவருக்கு ஃபியூச்சர்ல வந்து அவருக்கு தெரியும் தேவன் கூட இருந்தா இருக்கிறாரு, ஆனால் எப்போ நடக்கும் என்ன நடக்கும் அதுக்கு அவருக்கு அந்த தற்காலிக ஒரு தற்காலிகமாக அவருடைய மனசுல ஒரு சமாதானம் இருந்திருக்காது. அவர் வந்து தேவனிடத்துல ப்ரேயர் பண்ணிட்டு இருந்திருப்பாரு, ஆனாலும் வந்து அந்த சூழ்நிலைகள் வந்து எப்பவுமே ஒரு ரஷ்ஷான ஒரு சூழ்நிலையா தான் இருந்திருக்கு. ஏன்னா அவர் அடிமையா எடுத்துட்டு போகப்பட்டிருக்கிறார். தேவன் யோசேப்போட இருந்தார், கர்த்தர் யோசேப்போட இருந்தார் என்று போட்டிருக்கிறது. அவர் வந்து யோசேப்ப வந்து அந்த இடத்துல போத்திப்பாருடைய வீட்டுல வைக்கிறாங்க, கொண்டு போய் வேலை செய்ய வைக்கிறாங்க. அங்கேயும் அவர் வந்து நல்ல தேவனுக்கு பிரியமா ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லா அந்த வீட்டுல எல்லா பொறுப்பையும் அவருக்கு கையில கொடுக்குற அளவுக்கு அந்த ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி நேரத்துல அவருக்கு வந்து ஒரு சோதனை வருது. அவருடைய மனைவி என்ன பண்றாங்கன்னு நமக்கு தெரியும். ஒரு 17-18 வயசு, மேபி 19 வயசு, எத்தனை வருஷம் தெரியல, அந்த லேட் டீனேஜர்ஸ் டைம்ல இந்த மாதிரி அவருக்கு ஒரு பெரிய ஒரு சோதனை வருது. அதை வந்து அவரு அந்த அது ஒரு அந்த இச்சையா அவர் வந்து அதை எடுத்துக்காம அதை அவர் மிஸ்யூஸ் பண்ணாம அந்த இடத்துல விழுந்து போகாம தேவன் அவரை வந்து அற்புதமாக காப்பாற்றி அந்த இளம் வாலிபன் அந்த இடத்துல இருந்து அவரு தப்பி போறாரு. ஏன்னா ஒரு அடிமை தப்பி போகும்போது அவருக்கு வந்து அடுத்தது திரும்பியும் ஜெயில போட்டு அவருக்கு என்ன நடக்கும்னே தெரியாது. அந்த காலத்துல எல்லாம் பயங்கர மோசமான காலமா இருந்திருக்கும், ஒருவேளை கொன்றிருப்பாங்க, அந்த மாதிரி கொலை குற்றமா கூட இருந்திருக்கலாம். இந்த மாதிரி எஜமானுடைய வீட்டுல இருந்து ஓடி போறது, இந்த மாதிரி பிரச்சனையோட ஓடி போறது. ஆனா தேவன் வந்து அவரு கூட இருந்து அந்த இச்சைக்கு கட்டுப்படாம இச்சையை அவர் அடக்கும்படியாக, இச்சைகளை அடக்கும்படியாக, அவருக்கு இச்சைகள் இருந்திருக்கும், ஆனா இச்சைகளை அடக்கி தேவனோடு அவர் வந்து தேவனுடைய தேவன தூரத்துல வைத்திருக்கிற காரியங்களை அவர் பார்க்க முடியாத தேவன் அவருடைய இருதயத்துல ஒரு பெரிய சமாதானத்தையும் விசுவாசத்தையும் கொடுத்திருப்பாரு. ஆனா சாலமன் ராஜாக்கு வந்து எல்லாமே அவர் நிறைய எழுதி இருக்கிறாரு. சாலமன் ராஜாக்கு எல்லாமே தெரியும், தெரிஞ்சு அவர் அவரால் ஆண்டவரே அவர்கிட்ட டைரக்டா எச்சரித்திருக்கிறாரு. ஆனா இங்க வந்து என்ன சொல்லிருக்கு, தேவனோட யோசேப்போட வந்து தேவன் கன சொப்பனத்துல பேசியிருக்கிறாரு. ஆனா வந்து அந்த சூழ்நிலையை வந்து நான் யோசித்து பார்க்கும்போது யோசேப்பு எப்படி இருக்க முடிஞ்சது இந்த மாதிரி, ஏன்னா ஒரு ஒரு ஜனக்கூட்டத்தோட ஒரு இருந்த மனுஷன் இன்னொரு தேசத்துல போய் இன்னொரு பாஷை பேசுற ஒரு வேற கல்ச்சர் மக்கள் இடத்துல இந்த மாதிரி ஒரு வீட்டுல அடைப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில அவனுக்கு வந்து யாராவது பேச மாட்டாங்களா, யாராவது நம்மள்ட்ட சிரிச்சு பேச மாட்டாங்களா, யாருக்கிட்டையாவது ஷேர் பண்ணலாம்ல நம்மளோட, அந்த மாதிரி இருக்கும் மனுஷன்னா அந்த மாதிரி இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு நிறைய. ஆனா தேவன் அவர் வந்து அந்த மாதிரி சூழ்நிலைய வந்து ரொம்ப தேவனுக்காக வைராக்கியமாக, அதாவது அலர்ட்ஃபுல், ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து அந்த இடத்த எப்படி எஸ்கேப் ஆக வைக்கிறார் ஆண்டவர், அதை நம்ம அந்த அதிகாரத்துல நம்ம பார்த்த 38-ஆம் அதிகாரத்துல தெரியும் எப்படி யோசேப் அந்த இச்சை அடக்கத்துல வந்து எஸ்கேப் ஆயிருக்கிறாரு அந்த சிறையில இருந்து. அப்புறம் அந்த ஜெயிலுக்கு போறாரு, ஜெயில கூட வந்து ஜெயிலேயே வந்து ஆண்டவர் யோசேப் வந்து ஒரு கைதிகளுக்கு அந்த சிறைச்சாலையிலேயே வந்து அவனை லீடர்ஷிப் ஆகிட்டாரு ஆண்டவர். அங்கிருந்தே அவனுக்கு யோசேப்புக்கு வந்து ஆண்டவர்
அவருடைய ப்ரொமோஷன்ஸை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி வந்து அந்த இச்சை அந்த அது வந்து அவருக்கு ஒரு டெஸ்டா இருந்திருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். எனக்கு சின்ன ஞானத்துல யோசேப்புக்கு அது வந்து டெஸ்டா இருந்திருக்கலாம். எப்படி யோசேப்பு இதை வந்து ஹேண்டில் பண்றான், இந்த சிச்சுவேஷனை ஆண்டவர் பார்த்திருப்பாரு. எப்படி ஆபிரகாம வந்து ஈசாக்கு டெஸ்ட் பண்ணாரோ அந்த மாதிரி வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கலாம். யோசேப் இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறான், இந்த சூழ்நிலையில் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறான்னு பார்த்துருப்பாரு. இம்மிடியட்டாக வந்து ஜெயிலில் போனோடனே என்ன போட்டிருக்குன்னா, சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையில் ஒப்புவித்தான். அங்கே அவர்கள் செய்வது எல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தான். ஸோ ஆண்டவர் அங்கேயே வந்து தலைவராக ஆக்கிட்டாரு. அப்புறம் வந்து ஆண்டவர் எப்படி பார்வோனுடைய அரண்மனைக்கு யோசேப்பை கொண்டு போகிறாரு, எப்படி அந்த சொப்பனத்தை பார்வோனுடைய சொப்பனத்தை ஆண்டவர் பார்வோனுக்கு மறக்க வைக்கிறார், எப்படி பயங்கர அதிசயமாக அற்புதமாக ஆண்டவர் வந்து பயங்கரமாக ஒரு கிரியை செய்து பார்வோன் தான் பார்த்த சொப்னத்தையே மறந்து விட்டார். அதே அவருக்கு சொல்ல தெரியல, ஆனால் யோசேப்பு தான் போய் அதை சொல்லி இந்த மாதிரி அர்த்தத்தையும் சொல்றாரு. சொல்லிட்டு அப்புறம் வந்து யோசேப்பு அந்த எகிப்து தேசத்துல ஒரு பிரைம் மினிஸ்டர், பார்வோனுக்கு அடுத்த சீட்டு, கிங்குக்கு அடுத்தது அவர் தான் எல்லாமே பண்ணணும். அந்த மாதிரி ஒரு இடத்த வந்து ஆண்டவர் இடத்துல கொண்டு யோசேப்பு ஆண்டவர் வைக்கிறாரு. அதற்கு தான் இந்த கீழே அடிமையை ரூபம் எடுத்து அந்த விலங்கிடப்பட்டு கொண்டு போயிருக்கிறாரு அந்த இனிஷியல் ஸ்டேஜில் இருந்தே. இன்னொன்று இதுக்கு மேலே அது மாத்திரம் அல்லாமல் தேவன் அவருக்கு பிரைம் மினிஸ்டர் பதவி மாத்திரம் கொடுக்காமல் இன்னொரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை எப்படி கொடுத்தாருன்னா, அவர் யோசேப்புக்கு வந்து ரெண்டு ரெண்டு பையன்மாரு, ஒன்று வந்து எப்ராஹிம் ஒன்று மனாசே. இந்த இஸ்ரேல் கோத்திரத்தில் வந்து 12 பிள்ளைங்க யாக்கோபுக்கு. ஆனால் வந்து கடைசியில் வந்து என்ன ஆச்சுன்னா, இந்த அதில் ரெண்டு கோத்திரம் வந்து யோசேப்புடைய குழந்தைகளை யாக்கோபு தத்தெடுத்துக்கிறாரு. தத்தெடுக்கிற மாதிரி அங்கே வந்து ஒரு வசனத்தில் என்ன போட்டிருக்குதுன்னா, ஆதியாகமம் 48 அதிகாரத்தில் அந்த முடிவு யாக்கோபுடைய அந்த முடிவு நாட்களில் கடைசி நாட்களில் யோசேப்பு இடத்துல யாக்கோப் என்ன சொல்கிறார், நான் உன்னிடத்தில் எகிப்துக்கு வருமுன்னே உனக்கு எகிப்தில் தேசத்தில் பிறந்த உன் இரண்டு குமாரரும் என்னுடைய குமாரர்கள், ரூபன் சிமியோன் என்பவர்களைப் போல எப்ராஹிமும் மனாசேயும் என்னுடையவர்கள் என்று சொல்லி அந்த 12 கோத்திரத்தை நம்ம பார்த்தோம்னா அதுல எப்ராஹிம் கோத்திரம் உண்டு, மனாசே கோத்திரம் உண்டு. ஸோ இதுல இருந்து நம்ம இப்படி இருக்கனால நம்ம என்ன நான் யோசித்தேன்னா, ஒரு மனிதன் வந்து இச்சையை மேற்கொள்ளுகிற போது அந்த அவருடைய ஒரு தேசத்துல 12 கோத்திரத்துல ரெண்டு கோத்திரத்தை ஆண்டவர் இவருக்கு யோசேப்புக்கு ஒரு கோத்திரம் தான் வரணும் ஆக்சுவலா, ஆனா ரெண்டு கோத்திரம் ஆண்டவர் கொடுக்கிறாரு. ஆனா அந்த இச்சையில வந்து விழுந்து போன சாலமன் ராஜாக்கு எல்லா 12 கோத்திரமும் அவருக்கு கையில இருக்கும்போது ரெண்டு கோத்திரத்தை மட்டும் வச்சுட்டு 10 கோத்திரத்தை பிரிச்சு இன்னொருத்தனுக்கு கொடுத்துட்டார் ஆண்டவர். அந்த மாதிரிப்பட்ட காரியத்தை நம்ம இந்த வேதத்துல படிக்கிறோம். சோ இச்சையில வந்து இச்சை வந்து ஒரு பெரிய கொடுமையான ஒரு காரியம். எப்படி பிசாசானவன் கிறிஸ்தவர்களை, நம்ம ஒருவேளை நினைக்கலாம் நம்ம வந்து நாங்க நல்ல ஆண்டவருக்கு ஆண்டவர் வந்து ரொம்ப அவருடைய வழி நடத்துதல் ரொம்ப தெரியுது, நல்ல ஆண்டவர் நல்லா பீஸ்ஃபுல்லா இது பண்ணிட்டு வழி நடத்திட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி நம்ம ஒருவேளை நினைக்கலாம். ஆனா வந்து நம்ம கனி இதுல வந்து இந்த இச்சை அடக்கம் எதுக்காக பேதுருவில் எழுதப்பட்டிருக்குன்னா, கனிகள் அதிகமாக கொடுக்கும்படி இவைகளையும் கூட்டி நாம செய்யணும்னு சொல்லி நம்மளை பேதுரு எழுதியிருக்கிறாரு. இந்த காலத்துல வந்து இன்னொரு இடத்துல நான் வாசிக்கும் போது புதிய ஏற்பாட்டுல ஜனங்கள் எப்படி இருக்காங்க போட்டிருக்குன்னா, இச்சைகளில் கழி கூறுகிறது மாத்திரமல்லாமல், இது வந்து சபைக்கு எழுதியிருக்கிறது தீமோத்தேயுல, மக்கள் ஜனங்கள் இச்சைகளில் கழி கூறுகிறது அல்லாமல் தங்கள் இச்சைகளுக்கு ஏற்ற போதனைகளை போதிக்கிற போதகர்களையும் தெரிந்து கொள்கிறார்களாம். இப்படி நம்ம பார்க்குறோம் நிறைய. ஸோ இந்த மாதிரிப்பட்ட காலத்துல நம்ம இருக்கிறோம். ஸோ நம்ம இடத்துல இப்போ நம்ம வந்து இவங்க வாழ்க்கையில ரெண்டு பேருடைய வாழ்க்கைகளை பார்த்தோம், எப்படி இச்சையை வந்து மேற்கொண்டவங்க இச்சையில விழுந்து போய் பெரிய ஒரு ராஜ்ய பாரத்தையே ஒரு ஒரு நாட்டுக்கு இல்லை உலகம் முழுவதும் அவருடைய பதவி அவருடைய பெயர் பேசப்பட்டு அவரை பார்ப்பதற்கு உலகத்தின் அடுத்த பக்கத்துல இருந்து எல்லாம் கூட ஆளுகள் வந்திருக்காங்க, அடுத்தது ஒரு அடுத்த எண்ட்ல இருந்து அவரை பார்ப்பதற்கெல்லாம் வந்து அந்த மாதிரி ஒரு பிரசித்தியப்பட்ட ஒரு ராஜா, எப்படி ஒரு கடைசியில ஒரு அவருடைய முடிவு எப்படி இருந்தது
என்பதை பார்த்தோம். ஒரு அடிமையாக விற்கப்பட்ட ஒருவனை அந்த யாக்கோபுடைய இரண்டு கோத்திரத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக எப்படி அவனை ஆண்டவர் தூக்கி எடுத்து கொண்டு சென்றார், அவனுடைய முடிவு எப்படி இருந்ததை பார்த்தோம். நாம ஒருவேளை ஒரு நிறைய ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கலாம், அல்லது ஆசீர்வாதங்களை நம்மிடத்துல இல்லாமல் கூட இருக்கலாம். அநேகர் சொல்வார்கள், எதுவுமே இல்லாம இருக்கிறவங்க இருக்கும்போது நம்ம தேவனை தேட மாட்டோம். ஒரு சிலர் சொல்லுவாங்க, எல்லாம் இருக்கும்போதும் தேவனை தேடணும் இந்த மாதிரி. ஆனா நம்ம இங்க அழகாக வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கும்போது தேவன் தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. மத்தேயு 6 அதிகாரத்துல சொல்லியிருக்க மாதிரி, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்பதை போல, நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கை நம்மளுடைய வாழ்க்கையை இப்போ நம்ம சோதித்து பார்க்கறதுக்காக அழைக்கப்படுகிறோம். நம்ம வந்து நம்ம தேவனால் ரட்சிப்பை பெற்று நல்ல சர்வசாதாரணமாக வாழ்ந்து என்னெல்லாம் நம்ம கேட்டோமோ அதெல்லாம் தேவனிடத்துல பெற்று மகிழ்ச்சியாக இருக்கிறோம். நம்ம தேவன் அவ்வளவு நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார். இன்னும் நம்மிடத்துல இந்த மாதிரி இச்சைகள், ஏதாவது இச்சை என்றால் வெறும் மாம்ச இச்சை மாத்திரமல்ல, கண்களின் இச்சைகள், நம்ம சிலவங்க வந்து பாக்குறதெல்லாம் பெற்று அதை நம்ம ஓனர்ஷிப் ஆக்கிக்கணும். இச்சை ஆதியாகமத்துல தேவன் 10 கற்பனைகளில சொல்லது போல, நமக்கு இல்லா நமக்கு நம்முடையதல்லாததை இச்சிக்கிறது, அந்த நம்முடைய ஓனர்ஷிப்ல இல்லாததை, நமக்கு நம்மளுக்கு தேவையில்லாததை நாம் நமதாக்கி கொள்ள விரும்புவது, அதுவும் ஒரு இச்சை. இந்த மாதிரி கண்களின் இச்சை, பார்க்கறதெல்லாம் வாங்குறது ஒரு இச்சை. இந்த மாதிரி ஏதாவது இந்த நேரத்துல நம்மிடத்துல அது வந்து ஆண்டவர் விரும்புகிற காரியம் அல்ல என்பதை வேதம் சொல்லுகிறது. நமக்கு சொந்தமில்லாத காரியங்கள், தேவனிடத்திலிருந்து நம்மை பிரிக்கிற காரியங்கள், தேவனுக்கு நாம் செலவு செய்யறதை நேரத்துல நம்ம வேற ஏதாவது, அந்த ப்ரையாரிட்டி, அந்த ப்ரையாரிட்டியில தான் நம்ம ஆண்டவரோட க்ளோஸ்னஸ்ஸா இருக்கும்போது தான் நமக்கு தெரியாது அது. இத கண்களின் நிச்சய இதுல ஏதாவது ஒண்ணு சம்திங் வந்து நம்மளை வந்து அந்த நேரத்தை செலவு பண்ண வைக்கும், ஆண்டவர் இடத்துல நம்மளை பிரிக்கும். எப்படி சாலமோன் ராஜாவை எப்படி வந்து சிங்கம் பிடிச்சிட்டு போன மாதிரி ஒரு தனியா கொண்டு போய் ஆண்டவரே வந்து சொல்லும் போது கூட அதை அவரால் அதை அவரு பெருசாக எடுத்துக்கல, அவருக்கு அவ்வளவு ஞானம் இருந்தும் அந்த ஞானத்தினால அவருக்கு அதை புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு அலட்சியப்படுத்துகிற ஒரு நிலைமையிலேயே இருக்கலாம். சோ அந்த மாதிரி இப்ப அப்படி நம்ம வந்து நம்மளை யோசிச்சு பார்க்கணும். நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில, நம்ம குடும்பத்துல, நம்ம வந்து நண்பர்களிடத்துல பேசும்போது, பழகும்போது, வேலை செய்கிற இடத்துலையும், நம்ம செல்கிற சபைகளிலையும் நாம் கனி கொடுக்கிறோமா என்று நாம் வந்து சிந்தித்து பார்க்க முடியாத இப்பொழுது அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை வந்து நம்ம நல்லா தான் இருப்போம், ஆனால் ஆதியில நம்ம ஒரு கிறிஸ்துக்களாக வரும்போது ஒரு நிலைமையில இருந்திருப்போம், அந்த நிலைமையில நம்ம இப்ப இருக்கிறோமா என்று நம்ம பார்க்க முடியாத அழைக்கப்படுகிறோம். ஆதி அன்பை விட்டு விலகி தேவனை மனம் அடைய செய்கிறோமா? இப்படி தாவீதராஜா சொல்லுகிறார், ஆண்டவரே நான் வந்து சங்கீதத்துல நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் நான் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார். ஸோ அப்படி நமக்கு உபத்திரவமா இருந்தா கூட அது நமக்கு ஒருவேளை நல்லதா தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஒருவேளை ஆண்டவருக்கு தெரியும் நம்ம ஒவ்வொருவரும் எப்படி நம்ம இச்சையில விழுவோமா விழ மாட்டோமா அந்த மாதிரி. அதனால எந்த ஒரு சூழ்நிலையில நம்ம சென்று கொண்டிருந்தாலும் அது வந்து தேவனுடைய சித்தப்படி நாம இப்படி இருந்தாதான் தேவனுக்கு பிரியமாய் இருப்போம், இச்சையில விழமாட்டோம் என்பது தேவனுக்கு தெரியும். அதனால ஒருவேளை நம்ம தேவன் அந்த மாதிரி பாதையில நம்மளை வழி நடத்தி செல்லலாம் அன்றாட வாழ்க்கையில. ஆனா அது நமக்கும் தெரியும், யோசேப்புக்கு தெரிஞ்ச மாதிரி நமக்கும் அது இருதயத்துல, ஓகே இதான் எனக்கு ஆண்டவர் வச்சிருக்க வழி, இதுலதான் நம்ம போயாகணும், அதை நம்ம ஏற்றுக்கொண்டு அப்படி நம்ம நடக்கும்போது யோசேப்பை மாதிரி ஆண்டவர் நம்ம வந்து ஒரு பெரிய கோத்திரங்களை சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களாக நம்மை மாற்றுவார். இதன் மூலம் நாம் தேவனுக்கு மகிமையாகவும் அவருக்கு ஒரு பெரிய சாட்சிகளாகவும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற சித்தங்களையும் அந்த டெஸ்டினேஷனையும் நம்ம ரீச் பண்ணும்படியாக நம்ம வந்து தேவனிடத்துல நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். இதுக்காக ஆண்டவரே மிகுதியான கனிகளை கொடுக்கும்படியாக நாம் வந்து தினம் அடிக்கடி இதை நம்ம, ஏன்னா இது வந்து எல்லாரும் இந்த கனிகளை பற்றி பேசும்போது நம்ம யோவான் மட்டும்தான் பேசுவோம், ஆனால் இது வந்து இன்டெப்தாக இங்கே வந்து சொல்லப்பட்டிருக்கிறது, பீட்டர் பேதுரு எழுதியிருக்கிறாரு இன்டெப்தாக.
ஸோ நம்ம வந்து இதுக்காக அடிக்கடி தினந்தோறும் இந்த மாதிரி கூட்டி வழங்கணும். ஏன்னா அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் விசுவாசத்தோடு அந்த வசனத்தை நம்ம சொல்லி, இந்த மாதிரி இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமா இருக்க ஒட்டாது. ஸோ அப்போ வந்து இயேசு கிறிஸ்துவை அறிந்தாலும் நம் கனியற்றவர்களாக இருக்க முடியும். இவைகள் இல்லாதவனவனோ அவன் வந்து பாவங்கள் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாக இருக்கிறான் என்று போட்டிருக்கிறது. ஸோ நம்முடைய அழைப்பு நமக்கு தெரியும், ஆண்டவர் நம்ம எழுதுக்கு அழைச்சிருக்கிறார். ஸோ நம்ம வந்து அதில் வந்து உறுதியாக இருந்து ஜாக்கிரதையாக இருந்து இவைகளை நாம் செய்யும்போது ஒரு காலம் நாம் வந்து இடறி போவதில்லை. யோசேப்பை போல அந்த பெரிய தேவன் இப்போ அவர் வழி நடத்தி கொண்டிருக்கிற அந்த பாதை எப்படி அந்த ஜீரோ பாயிண்ட்லேருந்து நம்மளை கொண்டு வந்து கொண்டிருக்கிறாரோ, அந்த ஹை லெவல் நமக்கு அந்த டெஸ்டினேஷனை அவர் வந்து ரீச் பண்ணதுக்கு எப்படி யோசேப்பை கொண்டு போனாரோ அப்படி கொண்டு வருவார். அதற்காக நாம் அந்த அதில் நாம் ஃபெய்த்ஃபுல்லாக பொறுமையாக அந்த ஓட்டத்தை நாம் கடைபிடிக்கும்படி இப்பொழுது நாம் அழைக்கப்படுகிறோம். நாம் தலை வணங்கி ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த நேரத்திலே கர்த்தாவே எங்களோட பேசியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய சத்தியத்தை நாங்கள் எங்களுடைய இருதயங்களை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே உமக்கு பிரியமாய் நீங்க வச்சிருக்கிற அந்த டெஸ்டினேஷன், எங்களுடைய வாழ்க்கையில வைத்திருக்க இலக்கை நாங்கள் அடையும்படிக்காக எங்களை நீங்க கரத்தை எங்கள் கரத்தை தேவரீர் பிடித்து எங்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்களுக்கு எந்த கண்ணிகளுக்கும் எங்களுக்கு இருக்கிற சத்ருவானவன் எப்படி சாலமோன் ராஜாவுக்கு அந்த இச்சையான ஒரு காரியத்தை கொண்டு வந்து கண்ணிகளிலே அவனை சிக்க வைத்தானோ அந்த கண்ணிகளுக்கு எல்லாம் எங்களை விடுதலையாக்கி அந்த கண்ணிகளுக்குள்ளாக நாங்கள் நடந்தாலும் யோசேப்பு அந்த கண்ணிகளுக்குள்ளேயே இருந்து அவர் எப்படி தப்பி உம்முடைய அந்த டெஸ்டினேஷனை அவர் பெற்றுக்கொண்டாரோ அடைந்தாரோ, அதே போல தேவரீர் உம்முடைய வல்லமை எங்கள் ஒவ்வொருவருக்கும் இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே உம்முடைய பாதுகாப்பு உம்முடைய வல்லமை உம்முடைய அதிசயம் உம்முடைய பராமரிப்பு எப்பொழுதும் கூட இருந்து பாதுகாத்துக் கொள்ளும்படி நம்முடைய சமூகத்தில் நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம். இயேசுவின் மூலம் எங்கள் ஜெபத்தை கேட்டுங்க நல்ல பிதாவே. ஆமென். 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 மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். தண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும். தண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. இருளான வாழ்க்கை எல்லாம் செழிப்பாக மாறி போகும். இருளான வாழ்க்கை எல்லாம் செழிப்பாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. சொன்னால்
கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் தெளிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம். உம் வார்த்தையிலே எல்லா சந்தோஷம், உம் வார்த்தையிலே எல்லா சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் தெளிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொன்னீர் கர்த்தாவே.